மின்னலைக்கு முன்னாடி ஒரு 600 படம் வச்சுருக்கேன். 200 ரூபாய் சம்பளத்துலேருந்து யுவன் கிட்டே சம்பளம் வாங்கியிருக்கிறேன், மியூசிஷியனாக ரஹ்மான் சார்கிட்ட வாங்கியிருக்கேன், கார்த்திக் ராஜா கிட்டே வாங்கியிருக்கேன், அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் வாசி இல்லை. தெரியாத ரகசியம் சொல்ல போகிறேன். முதல் வந்து ஆளவந்தான் படத்துக்கு இவரை தான் அப்ரோச் பண்ணேன். இவர் வீட்டுக்கு போகிறேன், போகும்போது ரெண்டு சாங்கு மின்னலை இது காமிக்கிறாரு. அப்போ நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், முதல் படம் எனக்கு பண்ணுறதா இருந்தால் நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய தன்னம்பிக்கை பாருங்கள், ஆளவன் தான் எவ்வளோ கிராண்டியாரான, அதாவது இந்திய சினிமாவிலேயே அதிக செலவழித்து எடுத்த படம் அது. இவருடைய தன்னம்பிக்கை என்னென்னா சார், நான் முதல் வார்த்தை கொடுத்துட்டேன் சார். ரெண்டாவது படம்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நானும் ரகுமானும் பேசினு இருக்கும்போது கண்டுகொண்டேன் கண்டுகொள்ள, தனியாக உட்காந்து பின்பக்கமாக அவருக்கு ரீரிகார்டிங்க்கு கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் நோட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பார்.